Students, welcome back. In the video, we have the dielectric patholia. That is a concept. So, this is the dielectric patholia. We have the capacitor and the topics. So, we cover the video. So, the first topic is min copper valime. Min copper is the video. Min copper is இது வந்து தன்னோட தனக்குள்ளார வந்துட்டு கரண்ட்ட வந்து அனுப்பாதோ அதை வந்து மின் காப்புகள் இல்லைன்னா டைஎலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தா இன்சுலேட்டர்ஸ்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு ஒரு வலிமை இருக்கு. அது எவ்வளோ நேரம் தான் தாங்கும் வடிவில் சொல்ற மாதிரி, எவ்வளோ நேரம் தான் நானும் அழாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் புள்ளியில அந்த பொருள் நீங்க வைக்கிறீங்க இல்லையா அந்த மின் காப்பு, அது வந்துட்டு செயலிழந்து போகும். அந்த புள்ளி தான் மின் காப்பு வலிமை அப்படின்றாங்க, டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அது தயாரிக்கிறதே வந்து அதை வந்துட்டு வர்ற உள்ள வர மின்னோட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். அதையும் வெடிக்க வைக்கிறதுனா எவ்வளோ எப்படி பண்ணுவாங்கன்னா, அதை விட அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இதை தாண்டி நீ வந்து ஒரு 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 எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு மின்புலத்தை உள்ளே அனுப்புறீங்கன்னா அப்போ வந்துட்டு அது வந்துட்டு வெடிச்சிடும். வெடிச்சிடும்ன்ற மாதிரி ஒரு தீப்பொறி மாதிரி வந்துட்டு அது வந்துட்டு அதோடைய லைஃப் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்னேன் டைஎலக்ட்ரிக் அப்படின்றது இல்லைனா மின்காப்பு அப்படின்றது என்னென்னா, ஒரு இங்கே இந்த பர்டிகுலர் கருவியில் இல்லை பொருளில் வந்துட்டு எலக்ட்ரான்கள்லாம் சுதந்திரமாக இருக்காது. அது அப்படியே அணு மாதிரி ஒன்றா இணைஞ்சிருக்கும். அணு மாதிரி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஒரே அணுவாக ஒன்றா இணைஞ்சிருக்கும். ஸோ அந்த பட்சத்தில் எலக்ட்ரான்கள் சுதந்திரமாக நகர்ந்தால் தானே கரண்ட்டு போவோம். நான் அந்த இந்த அணு வந்து இந்த எலக்ட்ரான்கள் இங்கே எலக்ட்ரான் இருக்குன்னா அணு எலக்ட்ரான் விடாமல் இருக்கும். ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட மின்புலத்துக்கு மேலே அதிகமான வேல்யூ கரண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்கள் இதிலிருந்து வெடித்து சுதந்திரமாக எலக்ட்ரான்கள்லாம் பரவ ஆரம்பிக்கும். சுதந்திரமாக பரவ ஆரம்பிச்சுன்னா இது மின்காப்புலேருந்து மாறி இது வந்து மின் கடத்திகளாக மாற ஆரம்பிச்சிடும். அப்படி அப்படி மாறுறதுக்கு அறிகுறி தான் அது தீப்பொறிகளாக பொறிஞ்சு போகிறது. அது இன்னொரு பேர் வந்து மின்காப்பு முறிவுன்னு சொல்லுவாங்க, மின் டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பர்டிகுலர் புள்ளியில் அந்த அணு உடஞ்சி எலக்ட்ரான்களை சிதற விடுதோ அதுதான் டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன், அல்லது முன் மின்காப்பு முறிமை முறிவு அப்படின்றாங்க. மின்காப்பு வலிமைன்றது அந்த மின்காப்பு தாங்கக்கூடிய பெருமா மின்புலம், அதிகபட்ச ஃபீல்டு எவ்வளோ தாங்கும் அப்படின்றது. ஸோ சில பொருட்களுக்கு இங்கே வந்துட்டு மின்காப்பு கொடுத்துருக்காங்க. காற்றுடைய மின்காப்பு, காற்றையே நீ வந்துட்டு இந்த மாதிரி மின்காப்பாக யூஸ் பண்ணலாம். அதோடைய வலிமை வந்துட்டு 3 × 10^6 வோல்டேஜ். அப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு இது 30 லட்சம் வோல்டேஜுக்கு மேலே கொடுக்குற இப்போ தான் காற்றை வந்து நீ வெடி எரிய வச்சு தீப்பொறியாக பறக்க வைக்க முடியும். மைக்கானா கிட்டத்தட்ட வந்துட்டு 10 கோடி வோல்டேஜுக்கு மேலே கொடுக்குறப்ப தான் மைக்கான்ற ஒரு மின்காப்பை நீ வந்து செயலிழக்க செய்ய முடியும் அப்படின்னு. அப்போ டைஎலக்ட்ரிக் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அவர் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மின்காப்பு வலிமையில் விளக்குறாங்க. மின்காப்பு வலிமையில் கொஞ்சம் 2 மார்க்ஸ் இருக்குது, அதனால் அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மின்காப்பு வலிமைனா என்ன, வலிமைனா தாங்கக்கூடிய பெரும மின்புலம், அதிகபட்ச கெப்பாசிட்டி ஃபீல்டு எவ்வளோ கொடுத்தா அது தாங்குமோ அதுதான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து. அதை உடஞ்சி போகிற கண்டிஷன் தான் மின்காப்பு முறிவு அப்படின்றவாங்க. நிறைய விதமான மின்காப்பு மதிப்புகள் கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சமாக அந்த வலிமையான அந்த காற்று மற்றும் மைக்காவுடைய வலிமையை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மின்காப்புடைய கான்செப்டே இங்கோட முடியுது. அதுக்கடுத்துட்டு வந்துட்டு மின் தேக்கிகளின் மற்றும் மின் தேக்கு திறன். மின் தேக்கிகள்னா கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டர் மற்றும் கெப்பாசிட்டன்ஸ், இதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஷின்னு. இதிலேயே 3 5 மார்க் அடுத்தடுத்து தொடர்ந்து வரும். ஓகேவா? அதனால் கவனமாக கவனிச்சிங்கன்னா இதில் இருக்கிற 5 மார்க்கை ஈஸியாக நம்ம அட்டன் பண்ண முடியும். இந்த மின்தேக்கிகள் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, வர மின்துகள் மற்றும் மின் ஆற்றலை வந்து சேமித்து வைக்கிறதுக்கான ஒரு கருவி தான் இந்த மின்துகள் அப்படின்வாங்க. அது கெப்பாசிட்டர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கெப்பாசிட்டர்ன்ற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தியிருப்போம். அடிப்படையாக ஒரு பசங்க எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ள பசங்க அடிக்கடி கேள்விப்படுற ஒரு வார்த்தை தான் அது கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் எல்லாம் மின்தேக்கிகள். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மின்துகளையோ அல்லது அதோடைய ஆற்றலையோ சேமித்து வச்சுக்க முடியும், பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது என்னன்றது கூடிய கொஞ்சம் இடத்துல பார்க்கலாம். ஒரு சர்க்கியூட் ஒரு வரைபடத்தில் ஒரு கெப்பாசிட்டரை எப்படி குறிப்பிடுவாங்கன்னா, ரெண்டு இணைத்தட்டுகளாக இப்படி குறிப்பிடுவாங்க. ரெண்டும் ஒரே சைஸில் இருக்கும் இப்படி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குறிப்பிடுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு ஒரு கோடு போட்டு சி மாதிரி ஒரு சிம்பிள் போட்டும் குறிப்பிடலாம். இங்கே இருக்கப்படுற ரெண்டு. ஓகேவா? ஸோ இந்த கெப்பாசிட்டர் இதோடைய
ஒரு வடிவம் தான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாலு பெரிய கோடு, ஒரு ரெண்டு, ஒரு பெரிய கோடு, ஒரு சின்ன கோடு, ஒரு பெரிய கோடு, ஒரு சின்ன கோடு. இந்த அமைப்பு இருக்கிறது நார்மலாக செல்கள் அல்லது பேட்டரியை குறிக்கும். இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே சைஸ்ல இருந்துச்சுன்னா இது தான் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்க, அப்புறம் சர்க்கியூட் உங்களை கொடுத்து கெப்பாசிட்டர் இருக்கான்னு பாருங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு ரெண்டு ஒரே மாதிரியான ரெண்டு கோடுகள் ஒரே சைஸ்ல எல் மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் கெப்பாசிட்டர். இல்லைன்னா ஒன்று எல் மாதிரியும் ஒன்று சி மாதிரி இருந்துச்சுன்னா அது கெப்பாசிட்டர், இல்லைனா மின்தேக்கிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு தட்டம் இருக்குது, ஓகேவா? ரெண்டு தட்டு வச்சுக்கோங்க, இது ஒரு கியூன்ற ஒரு தட்டு, இங்கே மைனஸ் கியூன்ற ஒரு தட்டு, ரெண்டுமே பேட்டரிக்குள்ளே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக ஒரு பேட்டரி, நார்மலாக ஒரு பேட்டரி சர்க்கியூட் எப்படி வேலை செய்யணும்னா பேட்டரி இது ப்ளஸ் இது மைனஸ்னு எடுத்துக்கோங்களேன். இந்த மைனஸ்லேருந்து தான் எப்பயுமே கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ மைனஸ் இந்த சைடு மைனஸ் இருக்கா? ஸோ ஒயர்லையும் நிறைய நம்ம என்ன கரண்ட்னா என்ன, எலக்ட்ரான்களின் மூவ்மெண்ட் தான் கரண்ட்னு சொல்லியிருப்போம். எலக்ட்ரான்கள் நகர்றது தான் மின்னோட்டம் இல்லைன்னா மின்புலம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த எலக்ட்ரான்கள் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, எலக்ட்ரானும் மைனஸ் தான். ஸோ இந்த மைனஸும் வந்துட்டு விலக ஆரம்பிக்கும். இந்த கம்பி இத்தனை ஒன்று கம்பிக்குள்ளார கிட்டத்தட்ட கோடி எலக்ட்ரான்கள் இருக்கும், ஓகேவா? ஒரு ஒரு எலக்ட்ரானும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி சின்ன சின்னதாக நகர்ந்து 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 இந்த பிளேட்டை போய் அடையும். இந்த பிளேட்ல ஃபுல்லாக மைனஸ் தான் இருக்கும், ஓகேவா? அதே சமயத்தில் இந்த பிளேட்ல என்ன இருக்கும்னா மைனஸும் இருக்கலாம் ப்ளஸ்ஸும் இருக்கலாம், எனக்கு தெரியாது இப்போதைக்கு, ஓகேவா? ஒருவேளை ப்ளஸ் இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பிளேட்ல இருக்கிற மைனஸ் இந்த ப்ளஸ் தங்கிட்ட ஈர்க்க ட்ரை பண்ணும், ஓகேவா? அதனால உன்னுடைய இதுக்குள்ள மின்புலம் இந்த திசையில் இருக்கும். அதே சமயத்தில் இங்கே ஏதாவது மைனஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ளஸ் டெர்மினல் இருக்கு பார்த்தீங்களா பேட்டரியில், அந்த மைனஸை இந்த பக்கம் இழுத்துக்கும். ஸோ ஒரு கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்னா மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மைனஸ் 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 இப்படியே போகும், போயிட்டு இங்கே வந்துட்டு இந்த தட்டு ஃபுல்லாக மைனஸ் ஆகிடும். இந்த பக்கம் ஏதாவது ப்ளஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்துட்டு இந்த பக்கம் இழுத்துக்கும். ஏன்னா மைனஸும் ப்ளஸ் தான் இருக்கும். அதே சமயத்தில் இங்கே தான் மைனஸ் இருந்தாலும் அது இந்த பக்கம் போயிடும், ஓகே? இந்த மாதிரி எலக்ட்ரான்கள் தட்டுக்கு நகர்வு நகர்றது மூலமாக தான் தட்டுக்கு நடுவில் ஒரு மின்புலம் உருவாகும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும், ஓகேவா? அப்போ தட்டுக்கு நடுவில் நகர்றதுனால அங்கே வந்து ஒரு மின்னழுத்த வேறுபாடு இருக்கும். ஏன்னா சார்ஜ் இங்கேருந்து நகர்ந்துட்டு தானே இருக்கு, நகர்றதுனால ஒரு வோல்டேஜ் இருக்கும். அப்போ சார்ஜும் வோல்டேஜும் நேர் விகிதமாக இருக்கும். சார்ஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா மின் வோல்டேஜும் அதிகமாக இருக்கும், மின் துகள் அதிகமாக இருந்துச்சுன்னா மின்னழுத்தமும் அதிகமாக இருக்கும், ஓகேவா? நம்ம இப்போ போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி விகிதத்தை இருந்துச்சுன்னா அதை நான் ஒரு மாறிலியாக போட்டுக்கலாம், ஓகே? ஈக்குவல் டு போட்டுட்டு இந்த விகிதத்துக்கு நான் ஈக்குவல் டு போட்டேன், அதுக்கு பதிலாக ஒரு மாறிலி கொண்டு வரேன் சி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சி தான் என்ன சொல்கிறாங்கன்னா தகவு மாறிலின்னு சொல்றாங்க, அல்லது மின்தேக்கத்தின் திறன். இந்த கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டி என்ன, இதோட திறன் என்ன அப்படின்னு காட்டுறது தான் சியோட மதிப்பு. இப்போ சியை மட்டும் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு வி எந்த பக்கம் கொண்டு போனாலும் வச்சுக்கோங்க, சி ஈக்குவல் டு கியூ பை வின்னு கிடைக்கும். இதுதான் கெப்பாசிட்டன்ஸுடைய ஃபார்முலா, மின்தேக்கத்தினுடைய ஃபார்முலா. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா, நிறைய இடத்துல பயன்படுத்தும் ஃபார்முலா, நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? இதனுடைய அலகு ரொம்ப எளிமைதான். இது சார்ஜ் மின்தொகுடைய அலகு கூலும்பு டிவைடட் பை இது வந்துட்டு வோல்டேஜ். இப்போதைக்கு வோல்டேஜ் நம்ம எப்பயுமே வோல்டேஜுக்கு வி தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ வி மேலே போச்சுன்னா சி வி பவர் -1 ஆகிடும். வோல்டேஜ் இது வந்து வேலை திசைவேகம் கிடையாது, ஏன்னா இது இங்கே நம்ம கரண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வி குறிக்கிறது வோல்டேஜ் மின்னழுத்தத்தை குறிக்குது, அது வி மேலே போச்சுன்னா சி வி பவர் -1 இதோடைய அலகு கிடைக்கும். இதோட இது அப்புறமா பொதுவாக இதோடைய அலகு வந்து எஃப்னு சொல்லுவாங்க, ஏன்னா இது எஃப்ன்றது ஃபேரட், ஃபேரடே உடைய பெயர் ஞாபகமா இந்த கெப்பாசிட்டன் மின்தேக்க திறனுடைய அளவு வந்து ஃபேரட்னு பெயர் வைக்கிறாங்க, அதோடைய குறியீடு வந்து எஃப், ஓகேவா? அதே மாதிரி இந்த ஃபேரட் அப்படின்ற மதிப்பை வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா மிகப்பெரிய அலகு, ஓகேவா? லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு கூலும்ல எத்தனை சார்ஜ் இருக்குன்னா கிட்டத்தட்ட 6.25 × 10^18. இந்த எவ்வளவு பெரிய, இது எத்தனை லட்சம் கோடின்னு நம்மளுக்கே தெரியாது. ஒரு கூலும்ல அவ்வளோ மின் துகள்கள் இருக்கும், அதனால இது மிகப்பெரிய அலகு ஃபேரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடைப்பெயரோட சொல்றாங்க, ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நம்ம உதாரணமாக நம்ம மார்க்கெட்டில் போனீங்கன்னா நிறைய விதமான கெப்பாசிட்டர் கிடைக்கும். ஒரு மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர், ஒரு பிக்கோ ஃபேரட் கெப்பாசிட்டர். ஒரு மைக்ரோ ஃபேரட்னா 1 × 10^-6, ஒரு பிக்கோனா 1 × 10^-12. நம்பரை பாரு, -16, -6, -12, ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு கெப்பாசிட்டி, ஓகேவா? அதுதான் வந்து இந்த கெப்பாசிட்டருடைய சேமிக்கும் திறனாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன பார்த்துருக்கோம், கெப்பாசிட்டர்னா என்னென்ன பார்த்தோம், ஒரு மின்தேக்கினா என்னென்ன பார்த்தோம், அது வந்து ஃபார்முலா எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தோம், அதுலேயும் அலகு பார்த்துருப்போம். இதில் முக்கியமாக இது எல்லாமே ஒன் வேர்டு, ஓகேவா? நிறைய இடத்துல இந்த ஒன் வேர்டு திருப்பி திருப்பி கேட்பாங்க, நானும் பின்னாடி அந்த பேஜ் காட்டுறேன், நிறைய ஒன் வேர்டு தான் அந்த பேஜ் ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒன் வேர்டு இருக்கிறதுலே. எஃப் ஏன் மிகப்பெரிய அலகு அப்படின்னா
ஒரு இந்த கியூ பை பியில இந்த கியூன்றது கூலம்ப குறிக்குது கரெக்டா. ஒரு கூலம்ன்றது 6.25 பெருக்கல் 10^18. ஒரு கூலம் நீங்க அதை பயன்படுத்தினா இத்தனை துகள்கள் அதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம், இத்தனை சார்ஜஸ் இருக்கு. அதனாலதான் அது ஒரு மிகப்பெரிய அலகு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா கூப்பிடுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரான்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் போக போக மொத்தமா நீ இந்த பக்கம் பிளஸ் கியூ இருக்குன்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு, இந்த பக்கம் மைனஸ் கியூ இருக்குன்னு வச்சுக்கோ, ஏன் இப்போ மொத்த மதிப்பு 0 ஆயிடும். ஓகேவா, ஒரு தட்டுல ஒரு ஒரு மின் தேக்கில வந்துட்டு மொத்தமா சேமிக்கும் மின்னூட்டம் வந்துட்டு 0 இருக்கும். ஓகேவா, ஏன்னா இந்த பக்கம் பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும், இதுக்குள்ளதான் எலக்ட்ரான்கள் நகர்ந்துட்டு இருக்க போகுது. பிளஸ் மைனஸ் எல்லாம் கூட்டி கழிச்சு பாக்குறப்ப அது 0 ஆயிடும். அதனாலதான் இந்த மைக்ரோ ஃபேரடு இதெல்லாம் குறிக்கிறப்ப அது ஒரு தட்டுடைய கெப்பாசிட்டி என்னன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ரெண்டையும் சேர்த்துறப்ப அது 0 ஆயிடும். அதனால ஒரு தட்டோட மதிப்பு என்னன்னு மட்டும்தான் இங்க விளக்குவாங்க. ஓகேவா, அதுதான் இங்க இங்கிலீஷ்லயே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒன் வேர்ட்ல நல்லா பாருங்க. முக்கியமா கெப்பாசிட்டர்னா என்ன, நல்லா யோசிங்க. ஒரு சார்ஜையோ ஒரு துகளையோ அல்லது அது ஆற்றலையோ சேமிக்கிறதுக்கு தான் அந்த கெப்பாசிட்டர் அப்படின்றத பயன்படுத்துவாங்க. ரொம்ப சிம்பிளான எடுத்துக்கிட்டு தெரியுமா, ஃபேன் சுவிட்ச் போட்டோம்னா ஃபேன் எடுத்த உடனே பயங்கர வேகமா சுத்தாது, கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். முதல்ல ஸ்லோவா ஆரம்பிக்கும், ஸ்லோவா ஆரம்பிக்கும், அப்புறமா சுத்த ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஃபேனை சுத்துற செயல இருக்கு இல்லையா, அந்த ரொட்டேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஆற்றல் தேவை. அதை தான் கெப்பாசிட்டர் தங்கிட்ட சேமிச்சு வச்சிருக்கிற அந்த ஆற்றலை கொடுக்கும். முதல் சுத்தின உடனே கரண்ட் உள்ள வர ஆரம்பிச்சிடும், கெப்பாசிட்டர் வந்து மேலும் மேலும் கரண்ட்டை வாங்க வாங்க வாங்கி கெப்பாசிட்டர் ஃபர்தராக ஃபேனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படிதான் வந்துட்டு ஒரு மின்தேக்கி அடிப்படையில எப்படி வேலை செய்யுதுன்றதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகேவா, நம்ம வந்து நீங்க அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்றீங்க, நீங்க யாராவது எலக்ட்ரீஷியனை பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் எப்படிங்க சுத்தினா அவன் முதல் வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா கண்டென்சர்னு வார்த்தை பயன்படுத்துவாங்க. கெப்பாசிட்டருக்கு இன்னொரு பேர் தான் கண்டென்சர். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு பேசிக்கா நிறைய வடிவத்துல இருக்கும். ஒன்று உருளையா இருக்கும், இல்லை வட்டு வடிவத்தில் இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் இல்லைன்னா டிஸ்க் ஷேப்ல இருக்கும், பல வகைகள் இருக்கு. பீங்கானா இருக்கு, இல்லைன்னா வந்து டேண்டலம்னு ஒரு 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 வகையில் இருக்கு. மின்தேக்கி, மின்பகுத்தேக்கி, எலக்ட்ரோலைட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சில விதமான வகைகள் மற்றும் வடிவங்கள் மின்தேக்கிகளுக்கு. ஓகேவா, இப்போ இதெல்லாம் இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம், மின் தேக்கும் திறனை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, அடுத்தது ஒரு இது இன்னொரு ஒரு ஃபிக் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா, இது வந்துட்டு போன ஸ்கிரீன்ல நம்ம பார்த்துருப்போம் கெப்பாசிட்டன்ஸ் மின் தேக்கும் திறனுடைய ஒரு ஃபார்முலா பார்த்தோம். சி ஈக்குவல் டு கியூ பை ஏ அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் கரெக்டா. இங்க பாருங்க, சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை சாரி கியூ பை வின்னு பார்த்தோம். ஓகேவா, இந்த ஃபார்முலாவை எடுத்துட்டு இதை மேலும் கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணலாம். இதே மின்தேக்கு திறனுக்கு வேற விதமான ஒரு ஃபார்முலாவை உருவாக்க போறோம். ஓகேவா, ஸோ சி ஈக்குவல் டு கியூ பை வி. புக்கில் இந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கு, நாங்கள் என்ன எழுதிருக்கணும் அந்த ஆர்டர்ல இருக்கு. எல்லோ கலர்ல எது சரியா உனக்கு புரியும் அப்படின்றதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். ஓகேவா, இந்த வி அப்படின்றது என்ன, வோல்டேஜ். வோல்டேஜுக்கு ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். வோல்டேஜ் மின் அழுத்தத்துடைய ஃபார்முலா வந்து இ இன்டூ டி. ஒரு மின்புலம் பெருக்கல் அது எவ்வளவு தூரம் அது பயணிக்க போகுது, இது ரெண்டுடைய பெருக்கல். அப்ப இந்த விக்கு பதிலாக நான் இடி கொடுத்துட்றேன். ஓகேவா, அப்ப என்ன ஆயிடும் ஃபார்முலா, சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை இடி. சரியா, இது ஒரு ஃபார்முலா. ஓகே, அடுத்தது பார்க்குறப்ப வந்துட்டு இயோடைய மதிப்பு என்ன கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இயோடைய மதிப்பு என்ன வரும்னா, இயோட மதிப்பு நம்ம இந்த காசியன் ஃபார்முலா படிக்கிறப்ப இயோட மதிப்பு வந்து என்ன பார்த்தோம், சிக்மா பை எப்சிலான் நாட்னு பார்த்தோம். ஓகேவா, இதை எடுத்து மறுபடியும் இக்கு பதிலாக கொடுத்துலாம். ஏன்னா சார்ஜுக்கு பெருசாக நான் மாற்ற போகிறது கிடையாது, டிஏ டிஆவே வச்சுக்குவோம், இக்கு மட்டும் கொடுப்போம். அப்போ என்ன ஆகிடும், சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை சிக்மா பை எப்சிலான் நாட் பெருக்கல் டின்னு வந்துடும். சரியா, இது மேலே போகிறப்ப என்ன வரும்னா, இந்த சிக்மா எப்சிலான் நாட் இதை மேலே போகிறப்ப சி ஈக்குவல் டு கியூ சிக் எப்சிலான் நாட் சிக்மா டின்னு வரும் கரெக்டா. இப்போ இந்த சிக்மாவுடைய மதிப்பு என்ன, இது நார்மலாக அடர்த்தியை காட்டும். ஓகே, அடர்த்தி மின் அடர்த்தியை காட்டும். மின் அடர்த்தினா என்ன, ஒரு குறிப்பிட்ட பரப்புக்குள்ளார எத்தனை சார்ஜ் இருக்குன்றத காட்டுறது. அப்ப கியூ பை ஏ எழுதலாம் சிக்மாவை. அப்ப இந்த இடத்துல சிக்மாவுக்கு பதிலாக கியூ பை ஏ போடலாம். சி இஸ் ஈக்குவல் டு கியூ எப்சிலான் நாட் கியூ பை ஏ பெருக்கல் டி.
இப்ப இப்படி இந்த ஏ மேல போனா என்ன ஆகும், சி இஸ் ஈக்குவல் டு கியூ எப்சிலான் நாட் ஏ பை கியூ டின்னு வரும். கியூவும் கியூவும் அடிச்சிடலாம், கடைசியாக உனக்கு என்ன மிஞ்சும், சி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி. இதை கத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், கடையில் போய் கண்டென்சர் ஒன்று கொடுங்க கெப்பாசிட்டர் ஒன்று கொடுங்கன்னா கொடுத்துட போகிறாங்க. நான் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அறிவியல், இயற்பியல், தாவரவியல்லாம் என்னன்னா, நீங்கள் அறிவியல் சார்ந்து படிக்கிறீங்க ஓகேவா, அதனால அடிப்படையில் இதெல்லாம் என்ன மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, என்ன மாதிரியெல்லாம் ஃபார்முலா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். கடையில் போய் கெப்பாசிட்டர் கொடு கண்டென்சர் கொடு நீ எவன் வேணாலும் கேட்கலாம் ஓகேவா, ஆனால் அவங்களாம் அறிவியல் அறிஞர் ஆயிட முடியாது. கெப்பாசிட்டருக்குள்ள என்ன நடக்குது, கெப்பாசிட்டருக்கு ஏன் இந்த மாதிரி இவ்வளோ சைஸ்ல எடுக்கணும், இவ்வளோ கலர் கலரா எடுக்கணும், ஏன் உருண்டையா எடுக்கணும் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கிட்ட தான் நீ ஒரு ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருக்க முடியும். மேற்கொண்டு நீ என்ன மாதிரி கல்லூரியில படிக்க போறியோ அங்கெல்லாம் உனக்கு இது பயன்படும். கெப்பாசிட்டர்னா சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை வின்னு உனக்கு தெரிகிறப்ப அந்த ஃபார்முலாவே அங்கே கரெக்டா பயன்படுத்த முடியும். எந்த கெப்பாசிட்டர் எத்தனை வோல்டேஜுக்கு நான் எடுக்க முடியும் அப்படின்றதுலாம் இந்த ஃபார்முலா வச்சு நீ எளிமையாவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு தேவையான அந்த வேல்யூ இங்கே கிடைச்சிருச்சு, சி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சி இஸ் ஈக்குவல் டு கியூவே போட்டிருக்கோம், வோல்டேஜுக்கு ஃபார்முலா எழுதுனேன் இடி, இடி எடுத்து கீழே போட்டேன், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா மின்புலத்துக்கு ஃபார்முலா எழுதியிருக்கேன் அதை சிக்மா பை எப்சிலான் நாட்டு, சிக்மாக்கு இந்த ஃபார்முலா போட்டேன் கியூ பை வீண்டு, மற்ற எல்லாம் போட்டு சப்ஸ்டிட் பண்ணால் கியூ கியூவும் அடிபட்டு போய் எனக்கு கடைசி இது வந்துருச்சு. இது கெப்பாசிட்டன்ஸுக்கு இன்னொரு ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலா அப்போ கெப்பாசிட்டன்ஸுக்கு இருக்கு, மின் தேக்கும் திறனுக்கு சி எப்சிலான் நாட் ஏ பை டி ஒன்று, இன்னொன்று சி இஸ் ஈக்குவல் டு கியூவி. என்ன வேல்யூ கியூ பை வி என்ன வேல்யூ எங்கே கொடுக்குறாங்க அப்படின்றத சார்ந்து நீங்கள் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் ஓகேவா. ஸோ இதுதான் பேசிக்காக இங்கே விளக்குறாங்க. அதே மாதிரி இங்கே ரெண்டு விஷயமா நீங்கள் ரெண்டு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஏன்றது என்ன அந்த கெப்பாசிட்டருடைய சைஸ் பரப்பு ஓகேவா, அதே சமயத்தில் டி என்ன கெப்பாசிட்டருக்கு இடையில இருக்க தூரம் சரியா, அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏ அப்படின்றது பரப்பு, கெப்பாசிட்டருடைய சைஸ் பெருசாக பெருசாக, ஏன்னா மேல இருக்கு இல்லையா மதிப்பு, இந்த வேல்யூ அதிகமாக அதிகமாக மின் தேக்கும் திறனும் அதிகமாகும். பாக்கெட் பெருசாக எடுக்க எடுக்க தண்ணி நிறைய சேர்ந்தலாம், குண்டா பெருசாக இருக்க இருக்க தண்ணி நிறைய சேமிக்கலாம், அதுதான் கணக்கு ஓகேவா. அதே சமயத்தில் டி ரெண்டு பிளேட்டுக்கு இடைப்பட்ட தூரத்தில் இருக்கிற தொலைவு குறைய குறைய உங்களுக்கான கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். இவ்வளோ தூரம் பிளேட் தூரம் இருக்கிறப்ப இதுக்குள்ளார சேமிக்கிறதுக்கான திறன் கம்மியாக இருக்கும், ஏன்னா டி கீழே இருக்கிறான், டி கீழே இருக்கிறதுனால இந்த வேல்யூ பெருசாச்சுன்னா இந்த வேல்யூ சின்னதாகிடும், இந்த வேல்யூ பெருசாக வேணும்னா இதை சின்னது பண்ணும். அப்போ ரெண்டு பிளேட் எவ்வளோ பக்கத்தில் கொண்டு வரணும் அவ்வளோ வந்து இதை கெப்பாசிட்டியுடைய திறன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே விளக்குறாங்க ஓகேவா. ஸோ இது ஒன்று, ஸோ இது ரெண்டு கண்டிஷன் வந்து பார்த்துக்கோங்க, இது பெருசாக இங்கே கேட்க மாட்டாங்க பட் ஸ்டில் வந்து இது வந்து உங்களுக்கு படிக்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு இன்னொரு விளக்கம் என்னன்னா, ரெண்டு பிளேட் தூரமாக இருக்க இருக்க இந்த சார்ஜஸ் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் பயணிக்கிறதோ அந்த பக்கம் இந்த பக்கம் பயணிக்கிறதோ அவ்வளோ எளிமையா இருக்காது, ஏன்னா தொலைவு அதிகமாக அதிகமாக சார்ஜ் பயணிக்கிற தூரமும் வந்து அதிகமாக இருக்கும், அதனால வோல்டேஜும் வந்துட்டு உங்களுக்கு வோல்டேஜ் வித்தியாசம் மின்னழுத்த வேறுபாடு வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஓகேவா. அதனால பக்கத்துல இருந்துச்சுன்னா அதோடைய டிராவல் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், அதனால உங்களுக்கு நிறைய வோல்டேஜ் வந்து உற்பத்தி பண்ண முடியும், அதுதான் டிங்கிறதுக்கான மதிப்பா இங்க விளக்குறாங்க ஓகேவா. ஸோ நான் இந்த இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன், ஒரு சம் இருக்கு அந்த சம்மை பார்த்துட்டு அடுத்த டாப்பிக்கில் போகலாம் ஓகேவா. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே பாருங்கள் 2 மார்க்ஸ் இந்த இடத்துல இருக்குது, மின்காப்பு வலிமைனா என்னென்னு பார்த்தோம், மின்காப்பு முறிவுனா என்னென்னு பார்த்தோம், அதே மதிப்பெல்லாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் 2 மார்க்கில் படிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மின்தேக்கு திறனுடைய ஃபார்முலா இருக்குது, திறனும் ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ ஒரு மின் என்ன சொல்கிறாங்க, ரேஷியோ ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், மின் துகளுக்கும் மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் இடையே உள்ள வீதம் தான் வந்துட்டு மின்ன மின்தேக்கு திறன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விளக்குறாங்க. ஸோ இங்கே இன்னொரு 1 மார்க் தான், ஃபுல்லாக 1 வேர்டு, ஏன்னா வந்துட்டு யூனிட் அலகு என்ன, ஃபேரட்னா என்ன, ஃபேரட் ஏன் வந்து மின்தேக்கு திறன் ஒரு பெரிய அலகுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் ஸ்டோரியுமே இங்கே இருக்கும். இது 1 வேர்டில் நல்லா பார்த்துக்கோங்க, இல்லை இதை படிக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறனா என்னுடைய நோட் ஸ்க்ரீன் போங்க, அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத எழுதிக்கிட்டு அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நான் விளக்கினேன் மின்தேக்கு திறனுக்கு, ஏன்னா இன்னொரு ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறோன்ட்டு, அந்த ஃபார்முலா இங்கே இருக்கு ஓகேவா. இதை சார்ந்து ரெண்டு விளக்கங்கள் தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன், ஒன்று வந்துட்டு
அந்த கெப்பாசிட்டருடைய சைஸ் பெருசா, ஏரியா பரப்பளவு பெருசா இருந்துச்சா என்ன நடக்கிறது இங்க இருக்கு, டியோட மதிப்பு சார்ந்து என்ன நடக்கிறது இங்க இருக்கு. டியோட தொலைவு பெருசா இருந்தா இதுக்குள்ள நடக்கிற மின்னழுத்த வேறுபாடு குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா எலக்ட்ரான்கள் ரொம்ப தூரம் டிராவல் பண்றதுனால வேறுபாடு ரொம்ப கம்மியாகிடும். அதே பக்கத்துல இருந்துச்சுன்னா வந்துட்டு எலக்ட்ரான்கள் எளிமையா பரவும், உங்களுடைய வோல்டேஜும் அதிகமாகும், அதனால பக்கத்துல இருக்கிறப்ப உங்களுக்கு திறன் அதிகமா இருக்கும். ஓகேவா, இதுதான் இங்கே விளக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சம் கொடுத்துருக்கான், இணைத்தட்டு மின்தேக்கி ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று ஐந்து பக்கம் கொண்ட, ஓகே சதுரத்தட்டு, ஐந்து பக்கம் கொண்ட சதுரத்தட்டுனா ரெண்டு தட்டு இப்படி இருக்கு, சதுரமா ரெண்டு தட்டு இருக்கு. ஓகேவா, 5 சென்டிமீட்டர் பரப்பு, சாரி பக்கம் கொடுத்துருக்காங்க, சைடு ஒரு ஒரு பக்கம் வந்துட்டு 5 சென்டிமீட்டரா, எப்பயுமே மீட்டர்ல கனெக்ட் பண்ணி போடுங்க நீளத்தை. அப்போ 5 பெருக்கல் 10^-2 மீட்டர், இது வந்துட்டு பக்கம், ஒரு பக்கத்தோட மதிப்பு. அப்போ ஒரு சதுரத்துக்கு பரப்பு எப்படி கண்டுபிடிப்ப, a = a/a, இதோட மதிப்பு 5னா இதோட மதிப்பு 5, இதோட மதிப்பு 5, இதோட மதிப்பு 5, இதோட பரப்பு கண்டுபிடிக்கிறப்ப இதை ரெண்டு வேல்யூ பெருக்கணும், ரெண்டு பக்கத்தை பெருக்கணும். இப்போ a/a 5 பெருக்கல் 5 = 25, இல்லை ஃபுல்லாகவே எழுதலாம், 5 பெருக்கல் 10^-2 மீட்டர் பெருக்கல் 5 பெருக்கல் 10^-2 மீட்டர், 5 × 5 = 25 ஆயிடும், பெருக்கல் 10^-2, 10^-2, 10^-4 மீட்டர் ஸ்கொயர் ஆயிடும், எனக்கு 2 மீட்டர் இருக்கிறதுனால. ஸோ ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்துல வந்துட்டு எடுத்து என்ன கண்டுபிடிக்காங்க, தட்டுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் வந்துட்டு 1 மில்லிமீட்டர், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் வந்து 1 மில்லிமீட்டர். இதை நான் மீட்டர்ல எழுதுனா 1 × 10^-3 மீட்டர்னு எழுதணும், ஏன்னா 1000 மில்லிமீட்டர் தான் 1 மீட்டர். அடுத்தது பார்க்குறப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, மின்தேக்கியின் மின்தேக்கு திறனை கண்டுபிடி. ஏ கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுறோம், C=ε0a/d. எப்சிலான மதிப்பு இங்கே குயில கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கோங்க, 8 புள்ளி, இங்கே எப்சிலான் நாட்டுக்கு மதிப்பு 8.85 × 10^-2 மைனஸ் 12, இங்கே கீழே அப்படியே எடுத்து எழுதிட்டாங்க, பெருக்கல் பரப்போட மதிப்பு வந்து 25 × 10^-4, இதுவும் போட்டாங்க, வகுத்தல் டியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க, இது ரெண்டையும் பெருக்கி 8.85 25 பெருக்கினா என்ன வரும்னு பார்க்கலாம் இருங்க, நீங்களும் எடுத்து ட்ரை பண்ணுங்க பக்கத்திலேயே. ஸோ 8.85 × 25, உங்களுக்கு எக்ஸாமில் கேல்குலேட்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் போட்டு தான் போடணும். நான் கொஞ்சம் நான் சம்மை போட் பெருக்கிறதுக்கு பதிலாக கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் போட போகிறேன். ஸோ 221.25, இதையும் இதையும் பெருக்கினேன்னா, ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா 12 இருக்குது, இங்கே 4 இருக்குது, ஸோ 10^-16, கீழே இருக்கிற 10^-3 மேலே போச்சுன்னா 10^-3 ஆகிடும், ஸோ 16ல 3 போச்சுன்னா 10^-13. மின்தேக்கு திறனுடைய அலகு வந்து ஃபேரட்னு பார்த்தோம், ஃபேரடே கிடையாது, ஃபேரட் தான். ஸோ அதோடைய மதிப்பு இங்கே இருக்கு, ஓகேவா, இது போதும், இங்கே கூட நீ நிறுத்திக்கலாம், இதெல்லாம் நீ மாற்ற தேவையில்லை, இதுவே கரெக்டான பதில் தான். இல்லை நான் வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா புள்ளியை ஒரு இது வெளியில் எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கிறப்ப வந்துட்டு இந்த 10^-2, 10^-13 வந்து 12 மாறுது, 12ன்றது தான் பிக்கோ ஃபேரட், பிக்கோ பிக்கோன்னு சொல்லியிருக்கோம், பல தடவை படிச்சிருக்கோம். ஸோ பிக்கோன்றது பியோட 10^-12 மதிப்பு இங்கே. ஸோ அவ்வளோதான் இந்த செம்மு. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, 10 வோல்ட் மின்கலம் ஒன்றை அதனுடன் இணைத்தால் ஒரு தட்டில் சேமிக்கப்படும் மின்தொகுதியின் மின்னோட்ட மதிப்பு, மின்னோட்ட மதிப்பு C=2, இங்கே வந்து 10 வோல்ட்டை கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ கே உங்கள் மின்தேக்கு திறனுக்கும் வோல்டேஜுக்கும் ஒரு ஃபார்முலா என்னன்னா C=2 Q/V தானே, அப்போ எனக்கு Q தான் எனக்கு வேணும், அப்போ இங்கே மின்னோட்ட மதிப்பு தானே கேட்குறாங்க, அப்போ Q வேணும்னா இந்த V இந்த பக்கம் போச்சுன்னா C/V ஆகிடும், சரியா, சியோட மதிப்பு தான் இப்போ கண்டுபிடிச்சோம், 22.12 பிக்கோமீட்டர்னு கண்டுபிடிச்சோம், 22.12 10^-2 வோல்டேஜ், 10 வோல்டேஜ் நீங்கள் சம்மளை கொடுத்துருக்காங்க, அதை 10ஓட பெருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மதிப்பு கிடைக்கும், ஓகேவா. மறுபடியும் அது பிக்கோ ஃபேரட்டில் தான், பிக்கோ கூலும் போகிறோம், ஏன்னா இங்கே வந்து கியூ மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கிறதுனால அழகு வந்து கூலும்பாக மாறிடும், இவ்வளோதான் சம், ஓகேவா. ஸோ சேம் தான் இங்கிலீஷ்லையும், ஒரு பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் ஒரு சைட் 5 சென்டிமீட்டர் இருக்கு, செப்பரேட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மில்லிமீட்டர், இந்த வேல்யூ வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டரை கண்டுபிடிச்சு, கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிச்சிருங்க, அதுக்கப்புறம் அதோடைய மதிப்பு பயன்படுத்தி நீங்கள் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா. ஸோ இந்த இதுலேருந்து என்ன நீ புரிஞ்சுக்கலாம், இந்த இந்த கெப்பாசிட்டன்ஸ் நீ எடுத்துக்கிட்ட கெப்பாசிட்டர் எடுத்துக்காட்டில் இருக்கிற கெப்பாசிட்டருக்கு அதோடைய திறன் வந்துட்டு 22.12 பிக்கோ ஃபேரட், ஓகேவா, அது எவ்வளோ சார்ஜ் வந்து சேமிச்சு வச்சுக்கோம்னா 221.2 பிக்கோ கூலும் அளவுக்கு சேமிச்சு வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சின்ன கெப்பாசிட்டர் சின்னதாக தான் ஸ்டோர் பண்ணணும், ஏன்னா பிக்கோன்றது 10^-12, அதனால ரொம்ப கம்மியாக தான் ஆற்றலை சேமிக்க போகும்.
ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஒன் இந்த நம்மளுடைய மின்தேக்கம் திறனை வச்சுக்கிட்டு ரெண்டு ஃபார்முலாவும் பயன்படுத்தி சம் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க் பார்க்கலாம். ஸோ புக்கில் வந்து அந்த கண்டென்சர் அப்படின்ற ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, மின் விசிறி ஏன் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை தான் முன்ன பார்த்தோம். இந்த மின் விசிறியில் வந்துட்டு நம்ம கெப்பாசிட்டரை கண்டென்சர்ன்ற பேரில் பயன்படுத்துவோம். ஓகேவா? அங்கே என்ன நடக்கும்னா வந்துட்டு அந்த கண்டென்சர் தான் முதல் சுற்றை வந்துட்டு ஃபேனு சுத்துற ஒரு ஆற்றலை வந்துட்டு ஃபேனுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் உள்ளே வந்தோடனே கெப்பாசிட்டர் வழியாக வந்துட்டு உங்களுக்கு மேலும் வந்துட்டு சுற்று ஆற்றலை அதிகப்படுத்தும். ஸோ அதுதான் பேசிக்காக மின் விசிறியில் நடக்கிற ஒரு விளக்கம் வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபைவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின்தேக்கி இருக்கு, மின்தேக்கியில் எவ்வளவு ஆற்றல் வந்து சேமிக்கப்படும். நம்ம தேக்கம் திறன் வந்து பார்த்தோம், சியோட மதிப்பை காட்டும். இப்போ எவ்வளவு ஆற்றல் அதில் சேமிக்கலாம், எவ்வளவு எனர்ஜி அதில் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இது வேணாம், இது இப்போ இதை நம்ம பயன்படுத்த போறதில்ல, அதனால் இதை நம்ம இப்போ எடுத்துக்க வேணாம். அடுத்த படியில் பண்ணுறப்ப நான் சொல்லித்தரேன். ஒரு வோல்டேஜ், ஒரு ஒரு சார்ஜை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறப்ப நமக்கு அது வந்து நம்ம வேலை செய்யணும், கரெக்டா? ஏன்னா சார்ஜ் நிலையா ஒரு இடத்துல தான் சுற்றி கண்ணாப்புறன்னு சுத்திட்டு இருக்கோம். அதை வந்துட்டு நான் கொண்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஏதோ ஒரு வேலை செய்யணும். அந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அதை டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டி கியூன்னு பார்த்தோம். டி கியூனா சார்ஜில் ஏற்படுற மாற்றம், சார்ஜ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது, அது பெருக்கல் வோல்டேஜ். ஏன்னா வோல்டேஜ் மாறுது இல்லையா, வோல்டேஜ் இன்டூ டி கியூ. ஓகேவா? இந்த விக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம், சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை வி அப்படின்னு ஃபார்முலா பார்த்துருக்கோம், கரெக்டா? இப்போ வியோட வேல்யூ என்ன, வி இஸ் ஈக்குவல் டு சி இங்கே போயிடும், வி இங்கே கொண்டு வந்துருக்கலாம். அப்போ கியூ பை சின்னு வந்துடும், கியூ பை சியை விக்கு பதிலாக போடும். இங்கே ஒரு சார்ஜுக்கு தான் நம்ம இங்கே பேசுகிறோம், ஒரு சார்ஜுடைய மதிப்பு. ஒரு கெப்பாசிட்டரில் லட்சக்கணக்கான சார்ஜுகள், கோடிக்கணக்கான துகள்கள் வந்து வேலை செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வகை நுண் இன்டெக்ரல் கேல்குலஸ், கரெக்ட், தொகை நுண்கணித மதிப்பு வந்து நம்ம பயன்படுத்த போறோம். ஓகேவா? ஏன்னா எல்லாம் பத்தை ஒன்னா பிரிக்கிறதுக்கு நம்ம வகை நுண்கணிதம் போவோம், ஒன்னா பத்தா சேர்க்கறதுக்கு வந்துட்டு நம்ம தொகை நுண்கணிதமுக்கு போகணும், டிஃபரன்ஷியல் சாரி இன்டெகிரல் கால்குலஸ்க்கு போக போறோம். ஸோ அப்ப ஜீரோன்ற சார்ஜ்ல இருந்து ஆரம்பிச்சு கியூன்ற அளவுக்கு எத்தனை சார்ஜ் இருக்கு. இப்ப நான் அதிக ஒரு கோடி சார்ஜை வந்துட்டு நம்ம பேர் வந்து கியூன்னு வைக்க போறேன். கியூன்ற சார்ஜ் வைக்கும் என்ன நடக்குது, எல்லாத்தையும் கூட்டு அப்படின்னு சொல்றோம். எதை கூட்ட போறோம், இதோடைய மதிப்பை கூட்ட போறோம். இதோட கியூ டு ஜீரோ, ஜீரோ டு கியூ போட்டோம், கியூசி டி கியூ போட்டிருக்கோம். அடுத்த படியில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ், அதோடைய திறன் வந்து மாறாது. இங்கே சார்ஜ் தான் மாறப்போகுது, ஏன்னா இடம் மாறப்போகுது, திறன்லாம் ஒன்று மாறப்போகிறது இல்லை. அப்போ அது வந்து மாறிலி. மாறிலின்றப்ப நம்ம தொகை நுண்கணிதம் பண்ணுறப்ப இன்டெகிரல் பண்ணுறப்ப மாறிலியை வெளில எடுத்துருக்கணும். இப்போ ஒன் பை சி மட்டும் வெளியில் எடுத்துக்கிறேன், ஏன்னா கீழே இருக்கிறனால மேலே இது எப்படி படிக்கிறேன்னா ஒன் பை சி பெருக்கல் கியூன்னு படிச்சிங்கன்னா ஒன் பை சி வெளில எடுத்துட்டா வெறும் கியூ டி கியூ மட்டும் இருக்கும். இன்டெகிரல் கால்குலஸ் வகை சாரி தொகை நுண்கணிதம்ல வந்துட்டு இன்டெகிரல் பண்ணா என்ன, இப்போ எக்ஸ் டிஎக்ஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை இன்டெகிரேட் பண்றப்ப என்ன வரும்னா வந்துட்டு எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் இந்த மாதிரி மாறும். இங்க எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்கு, கியூ இருக்கு. கியூ சொல்றதை விட கியூ பவர் ஒன் இருக்கு. ஓகேவா? கியூனாலும் ஒண்ணுதான், கியூ பவர் ஒன்னாலும் ஒண்ணு தானே. ஸோ அப்ப என்ன ஆகும், கியூ இந்த ஒன் இருக்கு இல்லையா, அதான் என்னன்னு எடுத்துக்கணும் அந்த ஃபார்முலாவில். என்னுக்கு பதிலாக ஒன் போட்டுக்கோ, பிளஸ் ஒன் டிவைடட் பை என்னுக்கு பதிலாக ஒன் போடு, ஒன் பிளஸ் ஒன் கியூ ஸ்கொயர் பை டூன்னு வரும். சரியா? இந்த கியூ ஸ்கொயர் பை டூ தான் தொகை பண்ணதுக்கு அப்புறமா வர்ற மதிப்பு. ஸோ கியூ ஸ்கொயர் பை டூவை போட்டுட்டு இது எல்லாத்தையும் தூக்கிடு, ஏன்னா இதோடைய ஆன்சர் தான் கியூ ஸ்கொயர் பை டூ. ஓகேவா? கியூ ஸ்கொயர் பை டூவை உள்ளே போட்டுடலாம். அடுத்தது இங்கே மேலே ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு நம்பர் எடுத்து இங்கே நான் மேலே போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு நம்பரையும் நான் உள்ளே வந்து கொடுக்க போகிறேன் இப்போதைக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அது காட்டுறோம் பாரு, ஒன் பை சி இந்த கியூவை இந்த கியூவுக்கு பதிலாக கொடு, அப்போ எதுவும் மாறாது, அப்படியே கியூ ஸ்கொயர் பை டூ தான் வரப்போகுது. இப்போ அடுத்த நம்பர் கொடுக்குற மாதிரி இதை கழிக்கணும், கழிச்சுட்டு இந்த ஜீரோ உள்ளே கொடுத்தா என்ன வரும், கியூவுக்கு பதிலாக ஜீரோ கொடுத்தா ஜீரோ ஸ்கொயர்னு ஆகிடும், அப்புறம் மொத்த நம்பருமே ஜீரோ ஆகிடும். இப்போ மீதி உனக்கிட்ட என்ன இருக்குது, டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் ஒன்று இன்ட்டு கியூ ஸ்கொயர், கியூ ஸ்கொயர் கீழே வந்து டூ சி இருக்கு. சரியா? இது வரைக்கும் புரிஞ்சதா? அடுத்த ஸ்டெப்பில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். டபுள்யூட மதிப்பு என்ன பார்த்தோம், டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் பை டூ சி. இது எவ்வளோ வேலை செய்கிறோம் மொத்தமாக அந்த கெப்பாசிட்டர்ட்டு, வேலை செஞ்சால் ஆற்றல் கிடைக்கும், கரெக்டா? வேலை வந்து ஆற்றலாக மாறப்போகுது. அதனால இந்த டபுள்யூக்கு பதிலாக இனிமேல் இந்த ஃபார்முலாவை இதை நான் ஆற்றல்னு கூப்பிட போகிறோம். யூ எதோட ஆற்றல்னா மின்புலத்தின் ஆற்றல். அப்போ யூஇ இஸ் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் பை டூ சி.
இப்ப கியூவோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை வினா, அப்போ கியூவோட மதிப்பு என்ன, வி இங்கே போச்சுன்னா சி கியூ சி வின்னு வரும். இப்போ கியூவுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம்னா சிவியை உள்ள கொடுக்கலாம். கியூ ஸ்கொயர்ன்றதுனால அது என்ன ஆயிடும், சி ஸ்கொயர் வி ஸ்கொயர்னு ஆயிடும். ஏன்னா கியூன்றது சிவினா கியூ ஸ்கொயர்ன்றது சி ஸ்கொயர் சிவி ஹோல் ஸ்கொயர், அது சி ஸ்கொயர் வி ஸ்கொயர் தான். அதனால இங்கே சி ஸ்கொயர் வி ஸ்கொயர்னு அடுத்த ஸ்டெப்பில் மாறுது பை கீழே இருக்கிற டூ சி. இந்த சியும் இதில் இருக்கிற ஒரு சியும் அடிச்சிட்டோம்னா இங்கே என்ன இருக்கும், சி ஸ்கொயர்னு என்ன, சி பெருக்கல் சி தான். அதுல இருந்து கீழே ஒரு சி அடிச்சிட்டோம்னா மீதி மேலே ஒரு சி இருக்க போகுது, அந்த சியும் வி ஸ்கொயர் பை டூ இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா, இப்போ இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இன்னும் கூட நம்ம மாற்றலாம், என்னன்னா இந்த சி மதிப்பை பாருங்க, இந்த சியோட மதிப்பு வந்துட்டு எப்சிலான் நாட் ஏ பை டின்னு பார்த்துருக்கோம், அதுக்கு பதிலாக இந்த சிக்கு பதிலாக இந்த மதிப்பை கொடுப்போம். அப்போ 1/2 எப்சிலான் நாட் ஏ பை டி பெருக்கல் வி ஸ்கொயர் அப்படின்னு வருமா, வி ஸ்கொயர் வருமா, வி ஸ்கொயர். மறுபடியும் அதே ஃபார்முலா தான், வோல்டேஜுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா போன இதில் பார்த்தோம், வி இஸ் ஈக்குவல் டு இடின்னு சொல்லிட்டு. ஸோ 1/2 எப்சிலான் நாட் ஏ பை டி, வி வந்து இடினா அப்போ வி ஸ்கொயர் வந்து இ ஸ்கொயர் டி ஸ்கொயர். ஏங்க நான் விக்கு நான் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தக்கூடாதா, இங்கே எதுனா வி எடுத்து பயன்படுத்தக்கூடாதுன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் இங்கே என்ன எடுப்பான் நீ, மேக்ஸிமமாக வி எடுத்தினா மறுபடியும் கியூ பை சி கொடுப்ப, மறுபடியும் சிக்கு என்ன பண்ணுவ, திருப்பி திருப்பி இங்கே இப்போ தான் இங்கே சிக்கு இந்த ஃபார்முலா கொடுத்தோம், மறுபடியும் நீ இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால இந்த இடத்துல விக்கு வேற ஒரு ஃபார்முலா நம்ம பயன்படுத்திருக்கோம், வி இஸ் ஈக்குவல் டு இடின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன பண்ணலாம்னா, இங்கே ஒரு டியையும் இந்த இடத்துல டி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு டியும் அடிச்சிட்டோம்னா உங்கள்கிட்ட மீதி என்ன இருக்கும், 1/2 எப்சிலான் நாட் ஏ பை, எதுவும் அடியில் எதுவும் கிடையாது, எப்சிலான் நாட் ஏ இ ஸ்கொயர் டின்னு வருமா, சரியா, இதான மதிப்பு. அதை பாரு இங்கே இருக்கு பாரு அந்த வேல்யூ. இப்போ நமக்கு என்ன தேவை, எவ்வளோ ஆற்றல் வந்து சேமிக்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கணும் கரெக்டா. அதுக்கு பேர் வந்துட்டு ஆற்றலின் அடர்த்தி, இல்லைனா எவ்வளோ ஆற்றலை நான் மொத்தமாக சேமிச்சுக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஆற்றலை சேமிப்பதற்கான ஃபார்முலா வந்து யூஇ, ஓகேவா, ஸ்மால் யூஇ போடணும், சின்ன கேஸ் சின்ன யூஇ போடணும். நம்ம ஆல்ரெடி பெரிய யூ யூஸ் பண்ணிட்டோம், சின்ன யூஇ போட்டுட்டு எதுக்கு இது எதுக்கான பதிலைனா ஆற்றல் கண்டுபிடிச்ச ஆற்றல் டிவைடட் பை கன அளவு. கண்டுபிடிச்ச ஆற்றலுடைய மதிப்பு என்ன, இங்கே இருக்கு, இது டிவைடட் பை கன அளவு. இப்போ அந்த மதிப்பு டிவைடட் பை கன அளவு. கன அளவுக்கு இன்னொரு ஃபார்முலா என்னன்னா ஏ பெருக்கல் டின்னு போடணும், ஏரியா பெருக்கல் டென்சிட்டி. ஓகேவா, ஸோ ஏரியா பெருக்கல் அடர்த்தி அதுவே ஃபார்முலா. ஆல்ரெடி டென்சிட்டிக்கு இன்னொரு ஃபார்முலாவும் பார்த்தோம், நிறை பை கன அளவுன்னு பார்த்துருக்கோம், இது இன்னொரு கன அளவுக்கான இன்னொரு ஃபார்முலா, இதையும் பயன்படுத்திக்கோங்க. விக்கு இந்த ஏ விக்கு பதிலாக கீழே ஏடி கொடுக்குறோம், இங்கே இருக்கிற டியும் இங்கே இருக்கிற டியும் அடிச்சிரும், இங்கே இருக்கிற ஏவும் இங்கே இருக்கிற ஏவும் அடிச்சிருச்சுன்னா மேலே என்ன இருக்கும், 1/2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர்னு மட்டும் இருக்கும். அதுதான் நமக்கு தேவையான ஒரு ஃபார்முலா, இதுதான் ஆற்றலை சேமிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. ஓகேவா, மறுபடியும் சொல்றேன், கவனமா கேளுங்க, இது கஷ்டமானதும் கூட அதே சமயத்துல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபைமா இருக்கு. நம்ம ஒரு துகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு நமக்கு எவ்வளவு ஆற்றல் எவ்வளவு வேலை செய்யணும் அப்படின்றதுக்கான ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா, டி டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டி கியூ. டினா ஆற்றல் எவ்வளவு வேலை செய்யணும், வேலை சும்மா ஐ மீன் ஆரம்ப கட்டத்தில் இருந்த வேலையிலேருந்து இறுதி கட்ட வரைக்கும் காட்டுறது தான் டி டபிள்யூன்னு காட்டியிருக்காங்க. சார்ஜ் டி கியூன்னு என்ன காட்டுறாங்கன்னா சார்ஜ் ஆரம்பத்துலேருந்து கடைசியாக எங்கே போயிருக்குன்னு காட்டுறதுக்கு டி கியூ. அதனால ஏற்படுற வோல்டேஜ் மின்னோட்டம் வந்து மின் அழுத்தம் வந்துட்டு வீனு கொடுத்துருக்கோம். இந்த விக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா, மின்தேக்கும் திறன் ஃபார்முலாவில் இந்த வியை மட்டும் கண்டுபிடிச்சி இங்கே உள்ளே பாஸ் பண்ணுறேன் ஒரு சார்ஜுக்கு அப்படின்றதுனால. அப்போ கோடிக்கணக்கான சார்ஜ்னா நான் தொகை நுண் கணிதம் தான் பண்ணணும், அப்ப இன்டெகிரல் பண்றேன், வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், இதுல இருந்து எனக்கு எவ்வளவு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்ல பண்ண வேலையை நான் ஆற்றலா சேமிக்கிறேன். ஓகேவா, இது போட்டதுக்கு அப்புறம் இந்த சிக்கு இப்படியே நான் விட்டுற முடியாது, சிக்கு எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், கியூ இஸ் ஈக்குவல் டு சி, சிக்கு ஃபார்முலா தெரியும், கியூக்கு ஃபார்முலா தெரியும், எல்லா ஃபார்முலாவும் எடுத்து போட்டோம்னா எனக்கு இந்த ஃபார்முலாவில் வந்து நிற்கும். ஓகேவா, நீ வந்து அங்கே தொகை நுண்கணிதம் பண்ணுற அந்த மதிப்பில் சிக்கும் கியூவுக்கும் மதிப்பு போடுற, ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுவேன். அதுக்கப்புறமா ஆற்றலை நடத்தி ஸ்மால் யூ ஈக்குவல் டு சின்ன லெட்டர் வந்து யூ ஈக்குவல் டு கேபிட்டல் யூஇ பை வி. புக்கில் வந்து கேபிட்டல் யூ மட்டும்தான் கொடுத்துருக்கான், யூஇன்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ கேபிட்டல் யூஇக்கான மதிப்பு போடுங்க, கன அளவுக்கான ஃபார்முலா ஏடின்றது போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணினா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். இந்த ஃபார்முலா இங்கே நம்ம பயன்படுத்த மாட்டோம், பட் ஸ்டில் இதை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க்காகவும் அமையும். ஓகேவா,
ஸோ நம்ம இப்போ ஆற்றலை எவ்வளோ ஆற்றலை சேமிக்க முடியுன்றதை கண்டுபிடிச்சாச்சு. சரிதானே? எவ்வளோ ஆற்றல் சேமிக்க முடியுன்ற இதெல்லாம் வந்து ஸ்மால் யூ, இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ஸ்மால் யூஇ, அதை நல்லா கவனமாக போட்டுக்கும். புக்கில் கதை கதையாக கதை கதையாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோலாம் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டெப்ஸ் உனக்கு எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கிட்டினாலே இதை நீ எளிமையாக அப்ரோச் பண்ணலாம். நான் முக்கியமாக 12th படிக்கிற எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுறது அதுதான், புக்கை அப்படியே கண்ணு மூடிட்டு படிக்காதீங்க, மனப்பாடம் பண்ணாத. இந்த மாதிரி சின்ன சின்னதாக எழுதிக்கிட்டு இதை ஒரு 4-5 தடவை பாரு திருப்பி திருப்பியும், ஓகேவா? பார்த்துட்டு ஸ்டெப் உனக்கு கண்ட்ரோல் கிடைச்சிருச்சுன்னா நீ கதைகள்லாம் எழுத தேவையில்ல. இதை நீ அப்படியே எழுதினாலே போதும், 5 மார்க் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியே புக்கில் இருக்கிறது ஜெராக்ஸ் எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. என்ன நடக்குது, ஏன் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் கெப்பாசிட்டரில் ஒரு ஆற்றலை சேமிக்க முடியுங்களோ அதே மாதிரி ஆற்றலை வெளியிலையும் எடுக்க முடியும், ஓகேவா? அதை வந்துட்டு டிஸ்சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை, ஓகேவா? மின்னிறக்கம் செய்து நம்ம அந்த ஆற்றலை வெளியே எடுக்கலாம். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, அப்புறம் மின்தேக்கி ஃபேன் எப்படி ஓடுறதுன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் கொடுத்த அந்த ஈக்குவேஷன்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி கதை கதையை நிறைய எழுதியிருக்காங்க, இவ்வளோலாம் எழுத தேவையில்லை. அதான் சொல்கிறேன், இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் கரெக்டாக எப்படி வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. புக்கில் நம்ம படிக்கக்கூடாதுன்ற ஒரு டார்கெட்லேயே நிறைய ஸ்டெப்ஸ் மிஸ் பண்ணி அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போட்டிருப்பாங்க. நம்ம அதை சீக்வன்ஷியலாக நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன், அதை ஒரு நோட்டு போட்டு அழகாக எழுதிக்கிட்டு வந்தீங்கனாலே நான் கொடுக்குறத நீங்கள் படிக்கிறப்பயே போதும், ஓகேவா? எப்பயுமே அப்படி தான் படிக்கிறோம், ஓகே? ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.